இந்த வீடியோவை கிளிக் பண்ண தமிழன் தமிழச்சிக்கு வணக்கம். இப்போது 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து தேர்வு நேரம் ரொம்ப நெருங்கிட்டு வருது. ஸோ மாணவர்கள் வந்து பயம் இருக்கா இல்லையா, பெற்றோர்கள் கவலை இருக்கா இல்லையா, பயம் படபடப்பு எல்லாம் இந்த டைமில் இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு மிஸ்டர் ஜெமினி அவர்கள் வந்து பேசுகிறாரு. இதை பார்ப்போம். வணக்கம். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு பயம் இருக்குதோ இல்லையோ, பெற்றோர்களுக்கு கவலை, பயம், படபடப்பு எல்லாம் இருக்கும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற ஆவலில் அவங்கள இரவு நேரம் நீண்ட நேரம் படிக்க சொல்லுதல், காலையில் வெகு சீக்கிரம் எழுப்புதல், இப்படி தங்களுடைய பணிகளை தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சரிதானா என்று பார்க்கும்போது அவர்கள் செய்வது 100% தவறான செயல்தான். சராசரியாக குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்கினா தான் மூளைக்கு கொஞ்சமாவது ஓய்வு கிடைக்கும். அதிக நேரம் தூங்குறதும் தப்பு, மிக குறைந்த நேரம் தூங்குவதும் தப்பு. வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவன் ஒருவன் தேர்வுக்கு முதல் நாள் அன்னைக்கு உறங்காமல் இரவு முழுதும் படித்துவிட்டு அடுத்த நாள் தேர்வு எழுத தான் படிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு 1 மணி நேரம் முன்னதாகவே போகிறான். தேர்வுக்கு நேரம் இருக்கிறதுனால ஒரு மரத்தடியில் கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பித்தான். நேரம் போனதே தெரியல. திடுக்கிட்டு எழுந்து பார்த்தா முதல் நாள் இரவு முழுவதும் தூங்காத காரணத்தினால மரத்தடியில் அங்கே வீசின சுகமான காற்றுல கொஞ்ச நேரம் கண்ணசந்து அப்படியே தூங்கிட்டான். அன்றைக்கி அவனால் பரீட்சை எழுத முடியாமலே போனது. சில மாணவர்கள் சராசரி மதிப்பெண் தான் எடுப்பாங்க. அவர்களில் மனப்பாடம் செஞ்சு தேர்வு எழுதுறவர்கள் ஒரு ரகம், மனப்பாடம் செய்யாமல் புரிந்து கொண்டு தேர்வு எழுதுபவர்கள் 2வது ரகம். 2வது ரகத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக தேர்ச்சி பெற்று விடுவார். அதில் எந்த பயமோ சந்தேகமோ இல்லை. ஆனால் முதல் ரக மாணவர்களில் சில நேரங்கள் சிலர் தேர்ச்சி பெறாமல் போவது கூட உண்டு. காரணம், அந்த மாணவர்கள் படித்த வினாக்கள் தேர்வில் வராமல் இருக்கிறது தான். அடுத்ததாக, ஒரு பிரிவு மாணவர்கள் தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் அல்லது குறைந்த மதிப்பெண் பெற்றவர்கள். இத்தகைய மாணவர்கள் யாருடைய அறிவுரைகளையும் கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கல்வியில் ஆர்வம் இருக்காது. இப்படிப்பட்ட மாணவர்கள் தேர்வு நேரத்தில் ஆர்வம் வந்து படிக்கிற பட்சத்தில் தேர்ச்சி பெற்று விடுவார்கள். ஆனால் இந்த மாதிரி மாணவர்களுக்கு பொறியியல் மற்றும் செயல் வகை சார்ந்த திறன்கள் மிகுந்து இருக்கும். அவர்களுக்கு தகுந்த பயிற்சிகள் அளிப்பதன் மூலம் ஒரு சிறந்த தொழில் வல்லுநராக கூட அவங்கள உருவாக்க முடியும். அதனால் பெற்றோர்கள் கவலைப்படாமல் அவங்களுக்கு என்ன தேவை என்பதை மட்டும் அறிஞ்சு செயல்படுங்க. தேர்வு காலத்தில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க சொல்லுங்கள். நாள்தோறும் ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் உலர்ந்த திராட்சை போன்றவற்றை கொடுக்கலாம். தேர்வு காலையில் அந்த நாட்களில் உங்கள் குழந்தைங்களுக்கு வெறும் வயிற்றில் அனுப்பவே கூடாது. பழைய கஞ்சி, மோர் சாதம், இப்படி ஏதாவது ஒன்றை கொடுத்து அனுப்பலாம். எக்காரணம் கொண்டும் மசாலா உணவுகளை கொஞ்சம் நாளைக்கு கொடுக்க வேண்டாம். உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி பேசுங்க. தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுங்க. எல்லாம் இனிதே நடக்கும். ஏன்னா இந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு நம்மளுடைய கல்வி திட்டத்தின்படி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்காத பலரே பல துறைகளில் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இப்போ பேசினா தப்பாயிடும். இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கான குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பயத்தை தெளித்து நீங்கள் முதல்ல தைரியத்தோடு இருந்து குழந்தைகளுக்கு பக்கபலமாக இருந்து அவங்க தேர்வு எழுதுறதுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை மட்டுமே செஞ்சு அவங்கள முன்னேற்றத்துக்கு பாடுபடணும்.
அதை விட்டுட்டு நீங்களும் கவலைப்பட்டு அவங்களையும் கவலைப்பட வச்சு அவங்களுடைய தேர்வு எழுதும் திறனை குறைச்சிடாதீங்க. எல்லாருக்கும், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.